நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் எங்கள் வீட்டுக்கு வந்த நர்சரியை தான் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம். இது நான் என்ன பிளான்ட் வாங்கினேன், இது என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, இதோட ரேட் என்ன அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இன்றைக்கி நான் இந்த பிளான்ட்டு தாங்க வாங்கினேன். இது வந்து கார்டீனியா பிளான்ட்டு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு. மொட்டு இன்னொரு ஒரு மொட்டும் ஒரு பூவும் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பேப்பர் ஃப்ளவர் மாதிரி, வெல்வெட் மாதிரி இருக்குது இதோட ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கு. நான் வந்து 150 ரூபான்னு வாங்கினேன். 250 ரூபா சொன்னாங்க, நான் 150 ரூபா அப்படின்னு வாங்கினேன். தட்டு வண்டி நமக்கு ரெகுலராக கொடுக்குறவங்க தான். கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக எனக்கு வந்து கொடுத்துட்டு வெளியே எம்டியாக ஸ்பேஸ் இருந்தப்போ அவங்களே நட்டு வச்சுட்டும் போகிற ஒரு தட்டு வண்டிக்காரர் தான் இவர். இது இந்த மேரிகோல்டோட மினி மேரிகோல்டு இருக்குது. இது வந்து கொஞ்சம் பிட் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் வந்து நம்ம நல்ல பேரம் பேசி வாங்கலாம். இந்த மேரி குட்டி மேரிகோல்டு வந்து ஒரு செடி 40 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து கோலியஸ் வந்து 150 ரூபா சொல்கிறாங்க. இந்த கலர் கலரான இலைகள் இருக்கிறது கோலியஸ், 150 ரூபா சொல்கிறாங்க. கோலியஸ் பக்கத்தில் பாருங்கள், அந்த கேலன் கோய் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. கேலன் கோய் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே நமக்கு அடுத்த சீசனுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு தெரியுது. கேலன் கோயில் எல்லோ, ஆரஞ்சு, பிங்க்கு, நல்ல பேபி பிங்க்கு, ஒரு மாதிரி சாஃப்ரன் கலர்லாம் வச்சுருக்காங்க. 150 ரூபா சொல்கிறாங்க. நம்ம போய் அந்த சாப்ளிங்ஸ் வாங்கிட்டு வருவோம். சீக்கிரம் அந்த நர்சரிக்கு போய் நம்ம வாங்கிட்டு வரணும். வீட்டில் இருக்கிற கலன் கொய்யுமே நம்ம வந்து ரீபாட் பண்ணி வைக்கணும். இந்த ஃப்ளவரிங் பிளான்ட் எங்கிட்ட இல்லை, பட் வந்து நான் நிறைய வளர்த்துருக்கேன், இப்போ இல்லை. இது வந்து ஒரு செடியை 50 ரூபா சொல்கிறாங்க. நல்ல பெரிய செடியாகவே இருக்குது. இது நல்ல உயரமாக வருங்க, 4-5 ஃபீட்டு உயரமாக வரும். இது இந்த செடிகள்லாம் 70 ரூபா சொல்கிறாங்க. எனக்கு இதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ நான் இதெல்லாம் வாங்கலை. ஈவன் பென்டாஸ் கூட வச்சுருக்காங்க, டயான்தஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே அடுத்த சீசனுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரோஸ்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. எல்லா ரோஸுமே, எந்த ரோஸ் எடுத்தாலும் 50 ரூபா பரவாயில்லன்னு தோணுது ரேட்டு. இங்கே வித்யா இருக்குது. வித்யா வந்து வைக்க ஸ்பேஸ் இல்லை வீட்டில், வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. வித்யா வந்து சொல்கிறாங்க 150 ரூபா சொல்கிறான். செம்பருத்தி செடி எல்லாமே 200 ரூபா சொல்கிறான். ஹைப்ரிடாக ரொம்ப பெரிய பூவாக வந்து வருமாமா. அது இந்த ரெட் கலர் ரோஜா பூ ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ தான் வாங்கி சேர்க்குறது இல்லையா, ஸோ நான் வாங்கலை. இங்கே ஒரு ட்ரெஸ்ஸினியா வச்சுருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸினியா பெருசாக இருக்கிறதுனால 250 ரூபா சொல்கிறான். ட்ரெஸ்ஸினியா பக்கத்தில் அந்த குட்டி குட்டி இலைகளாக இருக்குல்ல, அது என்ன பிளான்ட்டுன்னு தெரில. அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ஒரு குட் லக் பிளான்ட்டாக வீட்டில் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதத்தில் இந்த பிளான்ட்டை பற்றி எழுதியிருக்கான். குட் லக்காக வளர்க்குற ஒரு செடியாக லெமன் கிராஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்லர் பாம் வச்சுருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குரோட்டன்ஸ் இருக்குது. குரோட்டன் பக்கத்தில் வித்யா. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வின்டர் கார்டனிங்க்கும் ரெடியாக ஆரம்பிங்க. நான் இன்றைக்கி ரெடி ஆகிட்டேன். நாளைக்கு ஒரு நர்சரி போய் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு வரலாம். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. லைக் கொடுக்க மறந்துடாதீங்க.